எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடி பக்கத்தில் இருக்கிற வீராணம் ஏரி. இந்த ஏரியோட பழைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீரநாராயண ஏரி. அது மருவி தான் இப்போ வந்து வீராணம் ஏரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஏரி இயற்கையாக உருவான ஏரி இல்லை, மனித ஆற்றலை வச்சே தான் இந்த ஏரியை வெட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மனிதனால் வெட்டப்பட்ட மிகப்பெரிய ஏரி இந்த வீராண ஏரி தான். லால்பேட்டை அப்படின்ற ஊரில் தொடங்குகிற இந்த ஏரி சேத்தியாத்தோப்பு வரைக்கும் நீளுது. இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர். இந்த ஏரியை வெட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா தீத்தன் அப்படின்னு சொல்கிற ஒரு சோழ மன்னன் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனோட மகன். இது செயற்கையாக வெட்டப்பட்ட ஏரி அப்படிங்கிறத நீங்கள் மேப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சுக்கலாம். ஏரியோட கரைகள் வந்து நேரான அமைப்பில் இருக்கும். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏரியை ஆழமாக வெட்டி அதை வந்து மண்ணை எடுத்து வந்து கரையில் நிரப்பியிருக்காங்க. அதனால் ஒரு பக்கம் வந்து நேர்கோட்லேயும் இன்னொரு பக்கம் ஒரு வடிவம் இல்லாமலும் இருக்குது. இந்த ஏரியை திட்டமிட்டுலாம் அவங்க வெட்டவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னா தக்கோலம் போருக்கு வந்து போகும்போது அந்த ராஜாத்திராஜன் வந்து அவரோட படையை வந்து இங்கே நிறுத்தியிருக்காரு. படை உள்ள அந்த வீரர்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதேமாதிரி போரும் வந்து உடனே நடக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் காலம் தாழ்த்தி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தபோது இந்த வீரர்களை வந்து பயன்படுத்தலாம், ஏதாவது ஒரு உபயோகமான விஷயம் செய்ய வைக்கலாம் அப்படின்னுட்டு இந்த ஏரியை அவர் வெட்டியிருக்காரு. அணைக்கரை அப்படின்ற ஊர்லேருந்து பிரிஞ்சு வர்றது தான் வடவாறு. அந்த வடவாறு தண்ணியை வந்து இந்த ஏரி வந்து நிரப்புறாங்க. இது ஏன் இந்த வடவாரையும் இந்த ஏரியும் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக கலந்தது, அதை வந்து உபயோகப்படுத்தலாம் விவசாய பணிகளுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏரியை வெட்டுறாங்க. ஏரி வந்து பாதி வெட்டி முடிச்சுட்டு அந்த வேலையை நடந்து கொண்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்குது. அந்த போருக்கு வந்து இவர் ராஜாதிராஜனும் அதில் ஒரு கொஞ்சம் படைகளையும் அவங்க அழைச்சிட்டு போகிறாரு. மொத்த வீரர்களையும் பயன்படுத்தாமல் சிறிய பகுதியை மட்டும் அழைச்சிட்டு போகிறதால அந்த போரில் அவர் தோக்குறாரு. அந்த போர்லேயே அவர் வந்து இறந்துடுறாரு. அதனாலேயே அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்காது, என்னென்னா யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்னு. அவர் யானை மேல் இருக்கும்போதே வீழ்த்தப்பட்டு இறக்குறாரு, அதனால் அந்த பெயர் இருக்கு அவருக்கு. அவர் இறந்தாலும் அவரோட அந்த விருப்பப்படி இந்த ஏரி முழுமையாக வெட்டி முடிக்கப்படுது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட தந்தை பெயரான வீரநாராயணன், அந்த பராந்தக சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு வீரநாராயணன்னு, அதனால அவர் பெயர்லே வீரநாராயண ஏரி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த பராந்தக சோழன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர் கோவிலுக்கு பொன்னால கூரை வேந்தவர் அவர் தான். அதாவது அவரோட அடைமொழியே வந்து தில்லையாம்பலத்து பொன்கூரை வேந்த தேவன் அப்படின்னு தான் அவரை வந்து அழைப்பாங்க. இந்த வீராணை ஏரிக்கு முக்கிய நீராதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை தான். மேட்டூர் அணையிலேருந்து கல்லணையில் வரைக்கும் 188 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அங்கிருந்து கீழணை அப்படின்னு நம்ம சொல்கிற அணைக்கரை அது வரைக்கும் ஒரு 81 கிலோமீட்டர். அங்கே நீரை தேக்கி வடவார் வழியால் ஒரு 22 கிலோமீட்டர் பயணித்து இந்த ஏரிக்கு தண்ணி வரும். கிட்டத்தட்ட 1500 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட இந்த ஏரி தமிழ்நாட்டில் 4வது பெரிய ஏரி. இந்த 1500 கனஅடி அப்படின்னு நம்ம சொல்கிறது 1923 வருடத்தோட கணக்கு. அதுக்கப்புறம் இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அதோட கொள்ளளவும் பார்த்தீங்கன்னா வெறும் 900 மில்லியன் கனஅடி அப்படின்ற அளவுக்கு சுருங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பும் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஏரியை வந்து இவங்க தூர்வாரவும் இல்லை. சென்னைக்கு குடிநீர் எடுத்து செல்றதுக்கு முக்கியமான நீராதாரம் இந்த வீராண ஏரி தான். முதல் முதல்ல 1968 வந்து இந்த வீராணம் ஏரியிலேருந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அந்த திட்டம் தோல்வியில் முடியுது. அதன் பிறகு 2004 புதிய வீராணம் திட்டம் அப்படின்ற திட்டம் மூலயமா மறுபடியும் குழாய்கள் பதிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் சென்னைக்கு குடிநீர் தேவைக்கு வீராணம் நீர் அனுப்பப்பட்டு வருது. ஒரு வினாடிக்கு 78 கனஅடி தண்ணீர் வந்து சென்னைக்கு எடுத்து செல்கிற அளவுக்கு இவங்க அந்த குழாய்கள் பதிச்சிருக்காங்க. சென்னையோட குடிநீர் தேவைக்கு 25% இவங்க வீராணம் ஏரியை மட்டுமே நம்பியிருக்காங்க. கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கு இந்த வீரநாராயண ஏரி இதோட பெருமை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த நாவலோட முதல் காட்சியே வந்து இங்கே தான் தொடங்கும். அதாவது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தான் அந்த வீரநாராயண ஏரியோட தென்கோடிக்கரையில் வந்தியத்தேவன் வந்து வந்தாரு அப்படின்றது தான் அந்த நாவலை தொடங்குவார். இந்த வீராணம் ஏரி சுற்றுலாவை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதிகமாக யாருக்கும் தெரியலை. அதெல்லாம் அரசு மேம்படுத்தும் போது இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரம் பெருகும். ஈசிஆர் சாலையில் இருக்கிற சிதம்பரமும் சரி, அதே மாதிரி இப்போ போட்டிருக்க நான்குவழி சாலையில் இருக்கிற கங்கைகொண்ட சோழபுரம் இரண்டுமே வந்து உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம். ஆனால் இதற்கு இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த வீராணம் ஏரி இல்லை அந்த கோப்பாடி பாலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மக்களுக்கு தெரியலை. இதெல்லாம் அரசே ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த சுற்றுலாத்தலமாக மேம்படுத்தும் போது மக்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். வீராணம் ஏரியும் சிதம்பரம் நடராஜர் கோவில் கோபுரமும் ஒரே அளவு அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான். கடல் மட்டம், சிதம்பரம், வீராணம் ஏரி இது மூணோட எலிவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவலை இங்கே சொல்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பரங்கிப்பேட்டை
வந்து பொருட்கள்லாம் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அது வீராணம் வழியால். அது எப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கும், திருச்சியிலிருந்து கொள்ளிடம் வழியாக அணைக்கரை வரைக்கும், அணைக்கரையிலிருந்து வடவார் வழியாக வீராணமுக்கும், வீராணம்லேருந்து கான்சாகி வாய்க்கால் வழியாக பரங்கிப்பேட்டை வரைக்கும் பரிசலில் பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது உள்நாட்டு நீர் வழித்தடமாக மன்னர் காலத்திலே இருந்திருக்கு. இதற்கான ஆதாரம் எல்லாத்தையும் திரட்டி தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னார்காடு மாவட்டத்தோட கலெக்டராக இருந்த சர் ஃப்ரான்சிஸ் அப்படின்றவர். இவர் வந்து 1906 வருடம் பிரிட்டிஷ் ஆட்சியில் தென்னார்காடு மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்திருக்காரு. இந்த தகவல் எல்லாத்தையுமே அவர் அரசு இதழில் வெளியிட்டிருக்காரு. இந்த ஏரி இருக்கிற காட்டு மன்னார்குடி பக்கத்துலேயே இன்னொரு முக்கியமான வரலாற்று சின்னம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோப்பாடி பாலம். அதாவது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நீர் எடுத்து செல்றதுக்குன்னு ஒரு பாலம் கட்டி அதுக்கு மேலேயே பேருந்து போக்குவரத்து நடந்திருக்கு. 120 வருஷத்துக்கு முன்னாடியே செய்யப்பட்ட பொறியியல் சாதனைனே சொல்லலாம். அதை பற்றின வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.